பதினஞ்சு வருஷமா வருதுங்க. அந்த அம்மா தலைமையில இதே ஊர்ல வந்து நான் பட்டிமன்றம் பேசி இருக்கிறேன். அப்ப நான் கன்னி பேச்சாளருங்க. இந்த உலகத்துக்கு இந்த பட்டிமன்ற பேச்சாளர் அறிமுகப்படுத்தின பெருமை என்ன பெத்த தாய் சரஸ்வதிக்குமே, என்ன வளர்த்தல தாய் நாக சரஸ்வதிக்கு உண்டுங்க. அந்த உலகட மண்ணுக்கு இது நான் மூணாவது தடவையா வர்றேங்க. இந்த சொக்கனாச்சி அம்மனுடைய அருளால எங்கேயோ உழவர் சந்தையில காயறி வித்துட்டு இருந்தவன் உலக நாடு முழுக்க போறேன்னா அதுக்கு காரணம் இப்பேற்பட்ட சனங்க கொடுக்கக்கூடிய கைதட்டுமே அவருடைய ஆசீர்வாதம் தான் நடுவர் அவர்களே. உண்மையாலுமே இந்த உலகட மண்ணுக்கு எங்க தோட்டத்துல இருந்து பொறிச்சிட்டு வந்த பருத்தி பூவை காணிக்கையா போடுறது நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேங்க. என்ன தம்பி சொன்ன? எங்க வீட்டுல இருந்து பொறிச்சிட்டு வந்த பருத்தி பூவை இந்த உலகட மண்ணுக்குமே. வாசனையான பூவு வண்ணமான பூவு ஆயிரம் இருக்கும் போது வாசமும் இல்லாம வண்ணமும் இல்லாம இருக்கிற பருத்தி பூவை கொண்டு வந்து இவங்களுக்கு காணிக்கையா போடுறேங்கிறது என்ன நியாயமா? அருமையான கேள்வி, நல்ல கேள்வி. மல்லி, முல்லை, சாமந்தி, மறிக்கொழுந்துன்னு எத்தனையோ பூவு வாசம் கொடுக்கற பூவு இருக்குதடா, அதெல்லாம் விட்டு போட்டு வாசமே இல்லாத இந்த உலகட மண்ணுக்கு கொண்டாந்து ஏண்டா பருத்தி பூவை போடுறேன்னு கேட்கலாம் நடுவர்களே. மத்த பூவெல்லாம் காத்தால பூத்தா பொழுதோட வாடி போவுங்க, பருத்தி ஒண்ணுதான் பஞ்சாயின் நூலாயி உலக மக்களுடைய மானத்தை காப்பாத்துதுங்க. இங்க கட்டட தொழிலாளர்கள் மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய உலகட மக்கள் எல்லாம் உழைத்து வாழக்கூடிய மக்கள். அப்பேற்பட்ட சனத்துக்கு பருத்தி பூவை காணிக்கையா போடுறதுல நாங்க சந்தோஷம். அருமை அருமை. நடுவர் அவர்களே, நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவர். இந்த பட்டிமன்ற உலகத்துல நான் ஒருபடி ஏறதுக்கு நீங்க ஒரு மிக முக்கியமான நபருங்கிறதுனால தானே இன்னைக்கு இப்பேற்பட்ட மேடை போட்டு கொண்டாந்து கட்டட தொழிலாளர்கள் அங்கு சங்க தலைவர்கள் எல்லாம் அப்பாவி அவ முகத்தை பாருங்க. இந்த சனத்துக்கு ஒரு துரோகம் பண்ணலாமா? ஏத துரோகமா? பின் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க தம்பி? கொஞ்சம் ஏத்து பாரு. இன்னைக்கு என்ற பிறந்தவளோட ரங்கையாளுக்கு பொங்கச்சீரு. நான் காத்தால தொட்டு அங்க போக வேணும்னு நேத்து தென்காசி முடிச்சுட்டு அவசர அவசரமா அங்க வந்தேன். என்னால ஆள் போட முடியாதன்னா நீ பார்த்து ஆள் போடுன்னு நான் சொன்னனே, அதுக்கு வேண்டி இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டு வந்து குத்துக்கல்லாட்டு உட்கார்ந்துருக்கிறீங்க. நீ விளங்குவியா? நீ முன்னுக்கு வருவியா? நீ உருப்பிடுவியா? அந்த ஆத்தா சொக்கனாச்சி தாய் உன்னை மன்னிப்பாளா? காசு வாங்க விட மாட்டான் போலயே. நான் என்னையா பண்ணேன்? ஆத்தா சொக்கனாச்சி தாயே வண்ணார இந்த இடத்துல உட்கார்ந்தது ஒரு குத்தம் ஐயா. நடுவர் அவர்களே, இந்த இடத்துல உட்கார்ந்தது குத்தம் இல்ல, செஞ்சதுதான் குத்தம். அப்படி என்னையா செஞ்சேன்? ஆத்தா சொக்கனாச்சி தாயே வண்ணார தாயே அறுபது அடி கொட்டத்துக்காரி அப்பா 200 வருஷம் மகாமுனி அங்க வார அங்க சிவப்பும் பச்சையுமா காட்சி அளிக்கிறான். அந்த முனியப்பன் பார்வை உன் மேல பட்டா நீ மின்னுக்கு வர முடியுமா? முனியப்பன் பார்வை மேல படுமையா? நீ எதுக்காக சொல்லுயா? ஐயோ, நீ செஞ்ச பாவத்தை போக்குறக்கு காசி போனா தொலையுமா, ராமேஸ்வரம் போனா போகுமா? அந்த வவாடி சகமேஸ்வரன் கோயில் அந்த மூணு நதிக்கரையில் உட்கார்ந்து 16 ஐயரை வச்சு 17 திவசம் பண்ணா போகுமா? இப்படி பண்ணலாமா? ஐயோ, திவசம் எல்லாம் ஆள் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்றதுயா. நீ என்னையா இருக்கும் போதே 16 ஐயரை விட்டு 17 திவசத்து வரைக்கும் கடுவரவர்களே, இந்த ராமேஸ்வர தீர்த்தத்துல 24 தீர்த்தத்துல 27 தடவை தலை முழுகுனா போகுமா? இப்படி பண்ணலாமா? நான் என்னையா பண்ணேன்? ஐயோ, உலகட சாமிகளே, நான் இந்த பாவி விவசாயி ஒரு தப்பு பண்ணிட்டு மண்டிச்சுக்காய இந்த பாவி கொண்டாந்து நடுவரா உட்கார வச்சனே, இப்படி எனக்கு பேர் வாங்கி கொடுத்திருக்கிறானே, இப்படி பண்ணலாமா? அட, என்ன பண்ணுன்னு சொல்லுயா. ஐயோ, என்ன பண்ணனே தெரியாமதான் உட்கார்ந்துருக்கிறியா? என்ன பண்ணனு தெரியல சொல்லுயா. பட்டிமன்றம் பேசுறதுக்கு நல்ல பேச்சாளர் தான் கூட்டிட்டு வர சொல்லி சொன்னாங்க. ஆமா, வாரு வந்து அட்வான்ஸ் வாங்கிக்க நாங்க வேண்டாங்க, சொத்தழிஞ்சாலும் சொல்லலையா, அதை நான் பணமாங்க மாட்டோம்னு சொன்னேன். குமரவாளி தேடி வந்தார் அந்த மனுஷனை பாக்குறதுக்கு. நாளைக்கு போன் பண்ணி மஞ்சு இப்படி பண்ணிட்டியேன்னு கேட்டா நான் எப்படி முழிப்பாவி மத்தியில? வாரு, மூணு ஊடு காண்டாக்ட் கொடுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லா மேஸ்திரி மாறுகா, இப்படி பண்ணலாமா? இப்படி பண்ணலாமா? இப்படி பண்ணலாமா? இப்படி என்ன பண்ண? பட்டிமன்றம் பேசுறதுக்கு நல்ல பேச்சாளர் தான். ஆமா, நல்ல பேச்சாளர்கள் தான் ஐயா எல்லாம் சொன்னாங்க, நானும் சொன்னாங்க. நல்ல பேச்சாளர் கூட்டிட்டு வர சொன்னா ரெண்டு பைத்தியகாரிகளை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. பைத்தியமா? யார் பைத்தியம்? இந்த அம்மா பைத்தியமா? ஆமா. அந்த பிள்ளை பைத்தியமா? ஆமா. இந்த ரெண்டு பேரும் பைத்தியமா? ஒண்ணுமே பைத்தியம். இவங்க ரெண்டு பேரும் பைத்தியமா? ஆமாங்க. இவங்க ரெண்டு பேரும் பைத்தியமா? ஆமாங்க. ரெண்டு பேரும் லேடிஸ்யா? ஏ, இருமா போற புள்ள. இந்த அம்மா ஏமா தண்ணி பாட்டில தூக்கிட்டாமா போவேன்? அங்க போய் என்ன மிக்ஸ் பண்ணி குடிக்க போற? வாமா உட்கார். செல்போனு? ஏ ஏமா ஏமா இருமா, மைக் மைக் செட்டுக்காரமா, அவர் மைக்க புடிச்சு நீ ஏமா போற? கப்பா மைக்க புடிச்சு நீ போற? வெய்மா, நீங்க போற ஆளு ஊம்போன தூக்கிட்டு போமா, இது அடுத்தவன் போனுமா, எது கிடைச்சாலும் சுருட்டிட்டு ஓடிடுது. என்ன ஒரு பழப்பு! இவங்க ரெண்டு பேரும் பைத்தியமா? ஆமா, ரெண்டு பேரும் லேடிஸ்யா? லேடிஸ் கிடைச்சா பைத்தியம்ங்கிற இந்த அம்மா எல்லாம் எனக்கு 18 வருஷமா தெரியும். எனக்கு அது 20
பதினாறு வருஷமா தெரியும், பத்தொன்பது வருஷமா தெரியும். இவங்க ரெண்டு பேரும் படிச்சிருக்காங்க, ரெண்டு படிச்ச பைத்தியா, ரெண்டு பேரும் வேலை பாக்குறாங்க, வேலை பாக்குற பைத்தியா, ரெண்டு பேருக்கு புருஷா இருக்கியா, ஆமா ஊரோளத்துல அவளுக்குமா புருஷன் இவளுக்கு தான் இருக்கிறாரு, ரெண்டு பேரும் குழந்தை இருக்கியா, ஆரம்ப புள்ள பக்கல பாரு ஒரு விஷயம் பெரியவங்களா இருக்காங்க. ஆத்தா சன்னிதானத்திலிருந்து இப்படி சொல்லாத, நம்மளை நம்பி வந்த ரெண்டு பெண் பேச்சாளர்கள் இப்படி கேவலப்படுத்த கூடாது. என்ன நம்பி உங்களை நம்பி நம்மளைதான் சொல்லுவேன், உண்மையா நான் சொல்றேன். இவங்க ரெண்டு பேர் அம்மா இருமா, நான் கேக்குறேன், நீ கூவிட்டே இருக்கிறேன், இருமா ஒரு மைக் இருந்தா அங்கேயும் கொடு, நான் உன்ன கேக்குறேன், இரு உங்களுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன், உண்மையாக கேட்பறேன். நீ மூணு சப்பாத்தி ரெண்டு ரோஸ்ட் அடிக்கிட்டு தங்க மோட்டர்ல இருந்து சம்மன் வந்து பேசுறேன், நான் எல்லாம் ஒத்த பாட்டில் தண்ணியை குடிச்சு விட்டு அரை பாட்டில முக்க முடியாம முடங்க முடியாம நான் பேசிட்டு இருக்கேன். கமலர் உண்மையா சொல்றேன், இவங்க ரெண்டு பேர் பைத்தியமா? ஆமாங்க. இவங்க ரெண்டு பேர் பைத்தியமான்னு கேக்குறேன். இவங்க ரெண்டு பேரும் ஆத்தா சன்னிதானத்துல சொல்றேன், ஆத்தா சத்தியமா, இவங்க பைத்தியம் இல்ல. அப்புறம் ஆறு ரெண்டு லூசு, நீ பேசு. ஒன்னு அரை லூசு, ஒன்னு முழு லூசு. என்னமோ வீட்டுல பொம்பளை ஒழுக்கமா பருப்பு என்ன இப்படி சொல்றேன்? நானு தப்பா சொல்லிங்க, என்னமங்கலத்த தவிட்டு பாலத்துல அக்கா தங்கச்சி நேர் பிறந்தீங்க, ஒருத்தையும் கட்டி கொடுத்தது செம்புளு சம்பாளத்துக்கு, ஒருத்தையும் கட்டி கொடுத்தது அத்தானிக்கு. செம்புளு சம்பாளத்து மாமியா செத்து போனாளா? அப்பெல்லாம் பொம்பளை இளவு வீட்டுக்கு போனா அழுத அழுவு, இப்ப எவ அழுவுறா? எல்லாம் முந்தாடி கொட்டி டச்சிங் டச்சிங் பாருபடா, டச்சிங் டச்சிங், இந்தாயம் உண்டி அந்தாயம் முந்தாலே டச் பண்ண வேலை முடிச்சு, டச்சிங். அப்பெல்லாம் அழுது போன இளவு வீட்டுக்கு போனாங்கன்னா தலை மேல கை வச்சு அழுது போனா தன்னை விட மூத்தவன் செத்தான்னு அர்த்தம், நெஞ்சு மேல கை வச்சு அழுதுகிட்டு போனா தஞ்சோட்டு வயசால் செத்தான்னு அர்த்தம், அடிபவத்துல கை வச்சு அழுதுகிட்டு போனா தன்னோட வயசு கீழே செத்தான்னு அர்த்தம். அக்கா காரி மாமியா சேர்த்து போனான்னு செம்புள் சாப்பாளத்துக்கு அத்தானி காரி இளவு போய்க்கிறா, இன்னைக்கு வளையா வளைச்சிருக்கு, வளரடவு போட்டு இருக்கு, வளரடவுக்குள்ள ஆளு மல்லி படத்து இருக்கு, மயிலம்பு சரம்பு இருக்கு, அடி சண்டாளப்பாவி நேத்துங்க மாமியா குத்துக்கல்லாட்ட குந்தானியாட்டு குச்சிருந்தாலே இப்ப செத்து போயிட்டான்னு சொல்றேன், நியாயமான் இருக்கிறாரு அக்கா காரி. அது தங்கச்சி சொல்லிக்கிற கல் கிணத்துலம்ப தண்ணி உண்டு கல் தரும ரெண்டு மூண்டு மேச்சலுக்கு போனவும் முத்துப்படி வேலைக்கு முழுகித்தான் செத்தான் இருக்கிறான். கிணத்துல தண்ணி இருந்தது, கரண்ட் இல்ல, பேகணத்துல கிடக்கு, தண்ணி காட்டு போனவ கிளவி உள்ளுந்துட்டா. அக்கா சொல்லிக்கிறா, ஐயோ சண்டாளப்பாவி மக்கா, எங்க வீட்டுல எருமை உண்டு, எங்க மாமி ரெண்டு மூண்டு, இன்னைக்கு எதுவும் நடக்கலையே, என்ன சொல்லி நான் அழுவாளா? அதுக்கு அவ சொல்லிக்கிற, தானா நடக்குமா, தானா நடக்குமா, அட தங்கமுள்ள எம்போறப்ப நாமதான் தள்ளோணும், நாமதான் தள்ளோணும், நாமதான் தள்ளோணுமா? இதே தானக்கா பொள்ளாச்சியில் போய் சொன்னேன், அவ சேலை தூக்கி இப்படி கட்டிட்டு வாரா, சேவக்கட்டை தூக்கிட்டு ஏற்ற மாமியால கிணத்துல தெரியல, 27 வருஷமா சொல்லுக்கு எவன்டா சொல்லி கொடுத்தது அப்படி? அதனால நீங்க உலகத்து பொம்பளை எல்லாம் நல்லவங்க, நான் ஊடு போய் சேரும். ஆமா, நடுவர் அவர்கள் ஒரு பெண்ணுக்கு எதுங்க அழகு, எதுப்ப அழகு, அழகா மஞ்ச தேய்ச்சி குளிச்சு நெத்தி நிறைய குங்குமம் வச்சு அள்ளி முடிச்சு கோடாடி கொண்டு போட்டு ரோட்ல வந்தா அந்த பொன்னாச்சி தாயே வர்ற மாதிரிங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? இந்த காலத்து பொம்பளை எவளாச்சு மஞ்ச தேய்ச்சி குளிக்கிற அளவுல எல்லாம் பேரன் அவளி, பேத்துல அவளி, அயாள அவளி, அப்பத்தாள அவளி, ஆட்டலு மாட்டலு, அமைக்கி சிமிக்கி, இது எல்லாம் கட்டணத்துக்காரர் மேசன கலவை கலைக்கு வடிப்பவ ராணி. எனத்துக்கு இந்த 16 புட்டா மாவு தம்பி, அந்த கலைக்கு அடிக்கிறத மட்டும் இன்னொரு தடவை செய்யு. அப்படியே அப்பா, எல்லா மேசனும் வித்தியாசமா பாக்குறீங்க, இது ஒரு வித்தியாசமான கலவையடியா இருக்கேன்னு. நடுவர் அவர்களே, நான் கேக்குறேங்க, பொம்பளையாளெல்லாம் நீங்க மேக்கப் போட்டா தாங்க அழகு, ஆனா எங்க ஆம்பளை சிங்க மூஞ்சி கழுவி முடிய கோதி விட்டா எந்த ஆம்பளையாவது மேக்கப் போறான் ஐயா? எந்த ஆம்பளையாவது பிதுக்கு மருந்து போட்டு வரான் ஐயா? போடுறது கிடையாது. ஏன் நாங்கெல்லாம் இயற்கையாவே அழகா போறோம், இயற்கை அழகு. நடுவர் அவர்கள் அழகா போறது எங்க தப்பாங்க? அந்த பொன்னாச்சி படைப்புல நாங்கெல்லாம் அழகா இருக்கோம். அருளியா நடுவர் அவர்களே, பொண்டாட்டி சொன்னா மாமா மூஞ்சி ஊரா பிம்புளுசா வந்துருச்சு, என்ன பண்ணிட்டு என்ன பண்ணணும்? நான் சொன்னேன், மாட்டுச்சாணி போட்டு கழுவு, சுத்தமா போயிரும். மாட்டுச்சாவணி அது போடக்கூடாதா? மாட்டுச்சாணி போய் அதை மூஞ்சி போட்டு. நடுவர் அவர்களே, கொரோனா காலத்துல கொரோனா கிருமி வீட்டுக்குள்ள வரப்படாத, ஊடு தவடாத மாட்டுச்சாணி போட்டு வலிச்சோம், வாசல்ல இடத்துக்கு போட்டோம். ஆமா, கொரோனா கிருமி வீட்டுக்குள்ள வரப்படாத மாட்டுச்சாணிங்கிறது கிருமி நாசினி, கிருமி நாசினி. 33 கோடி தேவர்கள் இருக்கிறாங்க, அதனாலதான் ஒரு நல்லதா பொல்லா நாள் அன்னைக்கு ஊடு வாசல்ல காரை இல்லைனாலே மொசைக் தரையினால் இத்தனை சாணி போட்டு வலிக்கிறோம். ஆமா, உண்டா இல்லையா? ஆமா, அந்த கடை
சாணி, நீங்க சாணி எடுத்து புள்ளார் புடிச்சு வச்சு பாருங்க, பத்து வருஷம் ஆனாலும் எறும்பரிக்காது கரையா பிடிக்காது. அப்படி பெருமை உள்ள அந்த சாணி போட்டு வளைச்சாங்க. அந்த முகரையில பிம்பிள்ஸ் எதுனால வருது? பிம்பிள்ஸ் கிருமினால வருது. அப்ப இந்த கிருமி நீக்கிறதுக்கு கிருமி நாசினியான மாட்டுச்சாணி மூஞ்சில் போட்டு கழுவப்படாத. நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லப்பா, நாசாவால இருக்க வேண்டிய ஆள். அங்க போய் இந்த கருத்தை சொல்ல நடுவரவர்கள் அங்கெல்லாம் கூப்பிட்டாங்க, என்னை கூப்பிட்டாங்க நாசாவுக்கு வர சொல்லித்தான். எருமை எனக்கு தான் நிக்கி, அதனாலதான் போவல. நடுவரவர்களே மொட்டாடி சொன்ன அதெல்லாம் போட்டு கழுவப்படாத லூசு பையில நாம போய் பேசியல் பண்ணிட்டு வரோம். பேசியல் என்னடி பேசியல்? பட்டர் பேசியல் சொன்ன. பட்டர் பேசியல்னா எனக்கு என்ன தெரியும்? பட்டர் பேசியல் பால் ஊத்துறாங்க. என்னடி பட்டர் பேசியல்னா, இந்த பாலாடை இருக்குல்ல பாலாடை, ஆமா, இந்த பாலாடை எடுத்து இந்த பண்ணாட மூஞ்சியில் அப்பி அப்பி செத்த புணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி படுக்க வச்சிருக்காங்க. எவ்வளவு செலவுனா 4500 ரூபாய் சொன்ன. 4500 ரூபாய் என் நடுவரவர்களே, அந்தியூர் சந்தையில 4500 ரூபாய்க்கு ஒரு வெள்ளாட்டை வாங்கிட்டு வந்து விட்டா ரெவண்டு குட்டி போடும். ஓ, அப்ப நான் உங்களோட பட்டிமன்றம் வர்றப்பெல்லாம் என் கடையை அவன் அவுத்து விடுறான். எத்தனை குட்டி போட்டுருக்குது? 2 குட்டி. நாளை காத்தால போய் நேரம் சட்டை எட்டி பிடிங்க. எனக்கு அவன் ஹைட் எட்டாது. கட்டப்பை போட்டு பிடிக்கும் பார்த்து பிடிக்கும். இப்ப கொஞ்சம் எட்டும். மூக்கிட்ட போன பொடி ஊதிடுவேன். ஐயோ, அவன் ஆகவே சகவாசமே ஆகாது. நடுவர் அவர்களை நேரம் சட்டை எட்டி பிடிச்சு ஆட்டுக்குட்டில பங்கு கேப்பேன் நாளைக்கு. இல்ல, மாடு குட்டி போட்டிருக்கு, கண்ணுக்குட்டில கேப்பேன். மாடுதான், நம்ம லெவலுக்கு மாடுதான். உலகட மக்கள் அறிவாளி புரிஞ்சுக்கிட்டாங்க. நடுவரவர்களே, மொண்டாட்டி சொன்ன 4500 ரூபாய் பணம் கொடுக்க முடியுமா? முடியாதான். நான் சொன்னேன், எனத்துக்காக நீ மேக்கப் போடுற கண்ணால மூச்சு 14 வருஷம் கழிச்சு, 14 வருஷம் கழிச்சு நீ எனத்துக்கெல்லாம் மேக்கப் அப்படி ராமனே வனவாசமே போயிட்டு வந்துட்டேன். எனத்துக்கு நான் மேக்கப் போடுறேன், பாக்குற பாம்பளையில் கல்யாணம் அழகா தெரிய வேண்டாமா கட்டுன்னு புருஷங்கிட்ட சொல்றியே. தமிழ்நாட்டு பண்பாட்டு படி அவன் பொண்டாட்டி அவனுக்கு அழகா தெரிஞ்சா போகுது, கண்டவனுக்கெல்லாம் அழகா தெரிஞ்சு நீ என்ன பண்ண போறீங்க? ஐயா, அது ரொம்ப தப்பு. ஏன்னா என் பொண்டாட்டி எனக்கு அழகா இருந்தா எனக்கு பெரியமா இருக்கு, ஊரானுக்கு பூரா அழகா தெரிஞ்சு நான் வேலைக்கு போக முடியுமா? எப்படி வேலை? வீட்டு வாசலே காவல் இருக்கணும். நானே வாட்ச்மேன் தான். சைக்கிள் வர அக்கா இல்லையா? பால் போடுற அக்கா இல்லையா? அண்ணையா நான் குத்துக்கல இருக்கிறேன் கேப்பானா? வேட்டி மடிச்சு கட்டிட்டு எடுத்த மண்டிய விட்டு அங்க போய் பாக்குறேன், 4 பொம்பளை குண்டு குண்டா ராணி ஆட்டமே படுத்திருக்கிறாள். அதுல எவன் பொண்டாட்டின்னு தெரியல, ஒரே சைஸ் ஒரே சைஸா இருக்கிறாள். மூச்சு பூரா அனுமாருக்கு வெண்ணக்காப் சாத்திர மாதிரி சாத்திக்குது. நான் முல்ல கிட்ட போய், அம்மனியே அம்மனியோ எவளுமே வாய் திறக்கல, அங்கதான் பூரா சாத்திக்குது. கண்ணுல வேல் 2 வெள்ளரிக்காய் வெட்டி வச்சுக்கிறாங்க. அந்த ஓனரும் ஓரமா போன் பேசிட்டு இருந்தா. ஓனரும் ஆள் கொஞ்சம் நல்ல கலரா இருந்தா. கிட்ட போய் என் கண்ணே பொண்டாட்டி வந்தாள பாத்தியாண்ணே, உள்ள 4 பொம்பளை படுத்துக்கிறாங்க எவன் பொண்டாட்டினா? அது தெரிஞ்சா நானே உங்ககிட்ட வரேன், எழுப்பிடு ஊட்டுச்சாவி வாங்கிட்டு போகணும்னே. அவங்க கிட்ட உனக்கு கண்ணால மூச்சு எத்தனை வருஷம் ஆச்சுதான்? நல்ல கேள்வி. 14 வருஷம் ஆச்சுக்கிட்ட. அப்படி 14 வருஷமா உங்கட பொண்டாட்டி உங்ககிட்ட தானே பொழைக்கிறா, அவளை உனக்கு அடையாளம் தெரியல, பார்த்து கண்டுபிடிக்க முடியல. அவ மேக்கப் போட வந்து 10 நிமிஷம் தான் ஆச்சு, எனக்கு எப்படி தெரியும்னு அவ கேட்டா. நாங்க ரெண்டு பேசிட்டு இருந்தோமா? நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தீங்க. பேசிட்டு இருந்தோம், கதவு சைஸா திறந்திருந்தது. இந்த மொசு மொசுன்னு ஒரு நாய் இருக்குமே,
பொறுப்பா இருக்கிறாளா இல்ல ஆம்பளை உழைக்கிறானா? அப்படியே இருக்கு. கிராமத்து பட்டதாரி எங்கடாவே அவன் தூங்கிட்டே. டேய்
அந்த ஆயா சிரிக்கிறது எடியா அங்க வார். உண்மையிலுமே சொல்றேன், அப்பா அப்பா எங்க ஆயா எல்லாம் சிரிக்கிறது, இன்னும் கைதட்டல் கொடுங்க. ஏழை எளிய மக்களின் சிரிப்பில் இறைவனை காணலாம் நாங்க, இறைவனை அந்த பெரியவங்களின் சிரிப்பில் காண வைத்த மஞ்சநாதுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. இதுதான் ஒரு நல்ல கலைஞன் அருமனா தம்பி. நடுவர் அவர்களே, மாரியத்தை சாட்டின மக்கள் சந்தோஷமா, மாவரிசி பண்ணிட்டா மாமியாலும் சந்தோஷமா, பணங்காசி கேக்கலின புருஷமார்கள் சந்தோஷமா, புதுச்சேரி எடுத்து விடுத்துட்டா பொண்டாட்டியில சந்தோஷமா, எங்க சொக்கனாட்சி அம்மன் கோயில் தேர் வந்துட்டா இந்த ஊர் சனத்துக்கே சந்தோஷமா. இப்பேற்பட்ட தேர் விழாவில நான் கேக்குறேனுங்க, என்னைக்காவது உறவுகளை பொம்பளைங்க அனுசரிச்சு போறாங்களா? இல்லையா? யோசிச்சு பாரு, நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சி இந்த தேர் நோம்பி கூப்பிடலாம்னு ஆசை இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதாங்க? ஆமா, நம்ம சொந்த வரணும் இல்ல, நம்ம கூட பிறந்தவோ அண்ணா பிறந்த கொடி, ஒரு முளைப்பால் குடிச்ச கொடி, சேர பிறந்த கொடி, சேர்முளைப்பால் குடிச்ச கொடி, அத்தையடி திட்டிப்பட்டு ஆணையடி கண்டாங்கி, மேல ஆணை வெண்ணப்பட்டு மேகவண்ண கண்டாங்கி, உக்காத்தம்பால் கறக்க முக்காளி தங்கத்திலே, நம்ம அக்கா தங்கச்சியில நம்ம தேர் நோம்பி எங்கேயோ வாக்கப்பட்டு போயிட்டா அப்ப நோட்டுக்கு ஒரு சொந்தத்துக்கு தேருக்கு கூப்பிடலாம்னா இந்த பொண்டாட்டிக்காரி கூப்பிட கூடாளா? தம்பி நல்ல வார்த்தை சொன்னேன், தேர் திருவிழா அப்படின்னாவே அந்த ஒரு நாள்லையாவது மறந்து போன முகங்களை எல்லாம் வீடு தேறி வரவழைத்து அழகு பார்க்கணுங்கிற என்ன கைதட்டுங்க. இதுக்குதானே வீட்டுல திருவிழாவே, அதுக்குதானே ஊர்ல திருவிழாவே. சொக்கனாட்சி அம்மன் கோயிலுக்கு தேர் நடத்துறாங்கல்ல? ஆமா. இந்த கோயிலுக்கு பொங்கல் உண்டா? உண்டு. உண்டா? அரமணை பொங்கல் மட்டுமா ஊடு தவிர அதை வைக்கணுமா? அரமணை பொங்கல், ஒரே பொங்கல் எல்லாரும் வைக்கலாம். மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 300-400 குடும்பம் இருக்குமா? எத்தனை பொங்கல் வருது? 10,000 குடும்பம். அப்ப பொங்க 10,000 பொங்க வரணும்ல? ஆமா வருதா? வரும். 100, 150, 200 இதை தாண்டி இருக்கிறது வரைக்கும் அந்த வருஷம் கூடி அந்த ஆத்தாளுக்கு ஒரு அரைப்படி அரிசி ஓட்டு பொங்க வைக்கிறதுக்கு பொம்பளைகளுக்கு மாயறது இல்ல. இனி பொறுப்பா இருக்கிறாங்கன்னு பேச வந்துட்டாங்க. நானு கேட்ட ஒரு அம்மாட்ட, ஏன் இத்தனை பேர் இருக்கிறீங்க, பொங்கல் இன்னைக்கு கம்மியா இருக்குதுன்னு, நாங்களா கூட்டு பொங்கல் வைக்கிறோம். குடும்பமே கூட்டம் பொங்க கூட்டா வைக்கிறது. தயவு செய்து உலகட மண்ணில சொல்லிட்டு போறேன், அந்த ஆத்தா பசிக்கு நீங்க அரிசி ஓடலைன்னா அவன் உண்ற பசிக்கு மஞ்ச தண்ணி கூட ஊத்த மாட்டான். வருஷம் ஒருக்கா அவளுக்கு பண்ண வேண்டிய பூசைய கரெக்டா 1,000 சனம் சேர்த்து பண்ணோடு. சரி, பொங்கல் இந்த மாவளக்கு எடுப்பாங்களா? ஆமாப்பா, மாவள பச்சமாவு. எத்தனை பொம்பளை எடுத்தீங்க? ஒரு அம்மா கூட கை தூக்க மாட்டேன். ஏ, ஒரு அரைப்படி அரிசி ஓட்டு பொம்பளைகளுக்கு மாவிடிக்கிறதுக்கு மாறுறது இல்ல. எங்க அப்பத்தால மாரியா தொகையிலுக்கு மாவிடிச்சானா வெள்ள துணி வாயில கட்டிக்குவா. நான் கேப்பேன், இந்த அண்ணம்மாரு கோயில புலவு கடா போடும் போது மேல இருக்கிற வண்டு கட்டி இருப்பாங்க, நீ எதுக்கு வண்டு கட்டி இருக்கிறீனே? அட பைத்தியாரா, ஆத்தாளுக்கு மாவிடிக்கும் போது நம்ம பேசினாலோ தும்புனாலோ சிரிச்சாலோ எச்சவிட்டு போகும்டா. அந்த எச்சவிடாத மாவைத்தான் கொண்டு ஆத்தாளுக்கு படைக்கணும், அதனாலதான் வாயில வண்டு கட்டிட்டு மாவிடிக்கிறோம்னா. அருமடா, இன்னைக்கு எத்தனை ஒம்பளைக்கு உரல்ல மாவிடிச்சாலுவா? எத்தனை பேரு எல்லாம் மிஷின் உரல்னா ஒள்ளு ஒள்ளுனா கேப்பாங்க. அப்படி பல பேர் கேப்பாங்க. நடுவர் அவர்களை மாயாத கம்பு குத்தி காயாத புடைக்கணும் பொங்கலை. நடுவர் அவர்களை எத்தனையோ எளிமையான வேலைகளை செய்யறதுக்கு நம்ம மிஷின் வாங்கி கொடுத்துருக்கிறோம். அந்த ஆத்தாளுக்கு படைக்கிறது கூட ஒரு பயபக்தி இல்லையே, அப்ப எங்க வீட்டுல பொம்பளை பொறுப்பு? எல்லா கேளியா. நான் இன்னொன்னு சொல்றேனுங்க, ஒரு உரம்பரை சேரம்பரை வந்தா முதல்ல மதிச்சு கூப்பிடுறாங்களா? கொங்கு மண்டலத்தினுடைய பாங்க என்ன தெரியுமா? வாங்கோ உங்க பாடுபட்டு போற ஆம்பளைக்கு மதிப்பு கேட்டேன்னுங்கற. ஏ, பேரும் பேர் எதுக்கு வச்சிருக்குது? கூப்பிடத்தன வச்சிருக்குது, கூப்பிடத்தன வச்சிருக்குது, கூப்பிடத்தன வச்சிருக்குது. நடுவர் அவர்களை ஆம்பளை எப்ப ஏமாறம் தெரியுமா? எப்பப்பா? ஒரு காலத்துல எல்லாம்
பொண்ணு பார்த்துட்டு வந்தா இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளைனா பொண்ணு மாப்பிள்ளை பேச முடியாது. ஆமா, அருங்காரை வச்சு மூப்பாங்க, ஊர் பெரியவர் போய் பார்ப்பாங்க, பங்காளி வீட்டுக்கார நாலு பேர் போய் பூ வச்சுட்டு வந்தாச்சுனா வெடிச்சா கண்ணால முந்தினா பொழுதாட பொண்ணு வீட்டுல போய் தாலி கட்டி வெடிச்சு காத்தால மாப்பிள்ளை வீட்டுல வந்து மத்தியானம் விருந்து போடுவாங்க. இதுதான் கண்ணாலம். ஆமா, இப்போ இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளைன்னு உரப்பாயிட்டா இந்த எழுச்சுவா பயலுக கடன் உடனே வாங்கினாலும் ஒரு போனை கொடுத்துட்டு வந்துடு. ஒரு போன் வாங்கிடுறாங்க, ரெண்டு நம்பர் இருக்குது பேசு. அதுக்கு முன்னால பிச்சைக்காரி போனே வச்சுக்கல, வந்தா பூசா வாங்கி கொடுக்குற 10,000 5,000 போனு காலையில 7 மணிக்கு பல்லு விளக்க ஆரம்பிச்சுக்கிறான். என்ன அப்புறம் அப்புறம் நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கியா? மூக்கு அப்படியே தர்பீஸ் பழமா இருக்குது. என்ன பழம்? தர்பீஸ் பழம். ஊட்டியில மட்டும் என்ன சாப்பிட்டீங்க? என்ன சாப்பிட்டேன்? எங்க அம்மா பூரி சுட்டு பூரி பாரதேசனை பழைய சோத்த கரைச்சு வச்சிருப்பா. எங்க வீட்டுல என்ன சாப்பிட்டோம்? என்ன எங்க அம்மா சப்போத்தி சுட்டுச்சு. முந்தினா சோத்த போலதாட வறுத்து வச்சிருப்பா. பேசுறதே பிராடுப்பு தலாட்டம். ராத்திரி 9 மணி வரைக்கும் பேசுறதுக்கு சார்ஜ் திகிந்து போனா கொண்டு பிளக் பாயிண்ட்ல சொல்லிட்டு பக்கத்துலயே படுத்துக்கிறேன். வீட்டுல பெரியவிருக்கின்னு பாக்குறாங்களா இல்ல சொந்தக்காரர் வராங்கன்னு பாக்குறாங்களா? போன் எடுத்துட்டு இப்படியே போயிடுறாட்டுக்கு. இடியே விழுந்தாலும் கேட்காது, ஒண்ணும் கேட்காது. சுனாமியா வந்தாலும் தெரியாது, கேட்காது. ராத்திரி 11 மணி ஆயிருமா இந்த எழுச்சுவாய ஆம்பளை. எல்லாரும் தூங்கிடுவாங்க, எல்லாரும் தூங்கிடுவாங்க. எல்லா சபை எப்படி கேக்குது பாரு. அவ்வளவு பண்ண கூட என்ன விட்டு போடுறாரு. 10 ரூபா கடனா இல்ல? அதெல்லாம் அவையில் தெரியும் கேட்டவனுக்கு. ஒண்ணு கூட இதெல்லாம் கடனாலத்துக்கு அப்புறம் பிள்ளை கொடுத்தங்க அம்மா. அடங்கு ஒப்பனுங்க அம்மாட்ட கேட்டிருக்கு, உனக்கு தெரியாது. ஒண்ணு ஒண்ணு தானே கொடுக்கற கூடு, நான்லாம் கொடுக்க மாட்டேன். அட போன்ல தானே கொடுக்கற கூடு, எப்படியோ பேசி நைஸ் பண்ணிட்டியா. 12:30 அவ கொடுத்துருக்கா. இவன் பதில திருப்பி கொடுக்கணும்ல. நீ 11:00 கொடுத்த அப்பக்காரன் பா கட்டல வடுத்துறது பல்லி சைன் போடுதுட்டு அவன் இவன் போர்விக்குள்ள படுத்துட்டு அவன் கட்ட மேல படுத்துட்டு வெடி வெடிய 3 மணி வரைக்கும் மொச்சு மொச்சுட்டு இருக்கிறான். வெடிச்சு காத்தால அவன் அம்மா எந்திரிச்சு சாம்பிராணி போக போட்டு இருக்கிறான். ஏன் இனத்துக்களே நீ செவ்வாய்க்கிழமை சாம்பிராணி போடுறேன் என்னன்னு தெரியலமா. பொழுதோட 2 வள்ளி மொச்சு மொச்சுன்னு பொறிஞ்சு தள்ளிட்டுது. பொறிஞ்சது எந்த பள்ளியே? இந்த பள்ளிதான். இந்த பள்ளி பெத்து கிடக்குது. கல்யாணத்துக்கு முன்ன கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டா, ஒருத்தன் போன் எடுத்து ஒரு முறை முறைக்கிறான்னா பொண்டாட்டி இருந்து போன் வந்துருதுன்னு. தம்பி என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கேன், உனக்கு தெரியுமில்ல அவன் ராமசாமி. பொண்டாட்டி நம்பரை எப்படி சேவ் பண்ணி வச்சிருக்கான் தெரியுமா? எப்படி? அபாய சங்குன்னு போட்டு வச்சிருக்காயா? பொண்டாட்டி வந்தா அபாய சங்கு அபாய சங்கு அபாய. யாரா அது? என் பொண்டாட்டி தான் சார். நீ பேசுங்கிறான். அது அந்த போன் எப்ப வரும் தெரியுமா? எப்ப வரும்? நைட் 9:45 9:50 காசு இல்லாத நேரம் எவனா ஒருத்தனை தோது பண்ணி தோது பண்ணி கட்டிங்க்கு தான் ஆகும்னு பார்த்தேன். ஒரு கட்டிங்க்கு தான் கருமத்த எனக்கு. ஜாயிண்ட் கட்டிங். ஜாயிண்ட் கட்டிங்க. இப்போ இந்த கடையில் போய் வாங்கிட்டு வந்து அந்த பாலக்கட்டையில் உட்காருவா. சனியம் பிடிச்சவளுக்கு அப்பத்தான் மூக்கு வே தொலை கிரங்கி போனடிக்கு. ஐயோ நான் அந்தியூர் ஓரமனு சொன்னேன், சனியம் பிடிச்ச போன் அடிச்சிட்டாடா. அடிச்சா பாரு போன. அடிச்சா போன. யார் பேசாத? யார் பேச? யார் அமைதியா சத்தம் இல்லாத இருக்கோனே. பாரவள கேக்குற கேள்வியில இந்த நோக்க பிடிக்கிறவ சாபம். ஹலோ ஹலோ என்னடா தங்கம்? யாரு மாமா? ஒரு மீட்டிங்ல இருக்கிறண்டா. டே நைட் மீட்டிங். டே நைட் மீட்டிங். சார்க்கு பேர் வச்சான் பாரு, டே நைட். அதேப்பா அப்படி ஒரு பேர் வச்சான். டே இல்ல அடிக்கல, நைட்லயும் அடிக்கல. ஓஹோ, அது இன்னொன்னு 18 48. அது 18 வயசுல குடிக்க ஆரம்பிச்சா 48 வயசுல பொசிக்கிடுவேன். ஓஹோ, எல்லா டாஸ்மாக்கு ஏன் சுடுகாட்டுக்கு பக்கத்துல வச்சிருக்கேன். சீக்கிரம் அங்க வந்து படுத்துக்கிறத. ஓ, இங்க குடிச்சிட்டு அங்க வந்து படுத்துக்கலாம். இருக்கிறதுக்கு அந்த புண்கள் எவ்வளவோ தேவையில்லைங்க. நடுவர் அவர்களை நல்லா இருந்த ஆம்பளை குடிகாரன் ஆகிறானா? அதுக்கு காரணம் யாருங்க? யாரு இந்த பொண்டாட்டிங்கிற சண்டாளி திருவாய் மூடிட்டு இருந்தா எந்த ஆம்பளையாவது குடிப்பானாங்க? பதில் சொல்லுன்னு பதில் சொல்ல. பகிரங்கமா குற்றச்சாட்டு வைக்கிறங்க. ஆம்பளை குடிக்கிறதுக்கு காரணம் பொம்பளை தானுங்க. தம்பி, இத்தனை மக்கள் இருக்கிற சபையில பாத்து பேசுங்க. ஆண் மகன் குடிப்பழக்கத்திற்கு ஆளாவதற்கு காரணம் வீட்டில் இருக்கிற பெண்கள்னு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஆமாங்க, ஒரிஜினல் தாய்மார்கள் தாங்க ஆம்பளை.
சான்று இருக்கா, சாட்சி இருக்கா? உண்டு. என்ன சாட்சி? ஒரு காலத்துல பொம்பளைவோ புள்ளப்பத்தா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தாய்ப்பால் கொடுத்தாளுவோ. ஆமா கொடுத்தாங்களா? ஆமா. இப்ப எந்த கொமுறியாவது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கொடுக்கறாளா? மூணு மாசத்துல பாட்டல்ல பால் அடைச்சு குடுறா குடுறா குடுறாங்க. மூணு மாத்திலயே அவன் பாட்டல பிடிக்க பழகிட்டான். தாய்ப்பால் கொடுத்தா தாய் மேல பாசம் பாரு, நீ பாட்டல்ல பால் கொடுத்த அவருக்கு பாட்டல் மேல பாசம் வந்துருச்சு. பச்சை கலர்ல கடை கண்ட பாட்டில கண்ட நின்னுக்கிறேன். அப்ப யாரு காரணம்? அதுக்குதான் காரணம், தமிழ்நாடு அரசாங்கம் தாய்ப்பால் வாரம் என்று வைத்து குழந்தைகளுக்கு தாய்ப்பாலை ஊட்டச் செல்லக்கூடிய கேவலப்பட்ட நிலையில் இருக்கிறமே. பொறுப்புன்னு பொம்பளை குத்தாடி பேச வரலமா நீங்க? ஒரு தாய்ப்பாலை கூட முறையாக குழந்தைக்கு வழங்காத நீங்கள் எப்படி பொறுப்பான பெண்கள்னு? என்னங்க பொறுப்பு? வளைய வெறிச்சு. அந்த காலத்துல பொம்பளைகள் பொழுதுக்கு பாடுபட்டாங்க. காத்தால எந்திரிச்சு இன்னைக்குத்தான் வெள்ள வேட்டியாட்ட அரிசி. அப்போ கம்பு, ராயி, குதிரவாழை, தேனை, சாமி, மலராய் போய் நெரிச்சிட்டு வந்து ராய்க்கல் நெரிச்சு சட்டியில களி கலறி அடாடாடாடா அந்த ரக்கிரியோட தொட்டு தொட்டு தின்னா என்ன ருசி. அந்த குழி வெட்டி நல்லெண்ணெய் ஊத்தி வைப்ப, அந்த கரும்பு சக்கரை தொட்டுட்டு அந்த நல்லெண்ணையோட அந்த களி வலிச்சப்புனா அடாடாடாடா. அந்த கம்மஞ்சோத்தை எடுத்துட்டு மச்சாண்டா ஒண்டாட்டி கொழுந்தனா ஒண்டாட்டி எதுக்கு எதுக்கு நின்று ஈடுறக்கு போட்டு தட்டி போட்டு வெடிச்சு காத்தா புழுதண்ணி ஊத்தி அந்த எருமப்பால தயிர்ல அதை கரைச்சு குடிச்சிட்டு இந்த சின்ன வெங்காயத்தையும் அந்த கொத்தமல்லி துவையிலையும் நக்குனா நடுவரவர்களே என்னங்க செவன் ஸ்டார் ஹோட்டல் இருந்து அந்த விருந்து கீடா இன்னைக்கு உண்டா? நல்ல கைதட்டல் கொடுங்க சபையில. ஏப்பா பல பேருடைய கண்கள்லாம் அந்த காலத்துக்கே போயிட்டு வந்த ஒரு எஃபெக்ட் பா. நடுவர் அவர்களை இன்னைக்கு 80 வருஷம் 85 வருஷம் எந்த ஆம்பளை வாடு வர்றான காரணம் அந்த காலத்து சோத்து சோறு. இன்னைக்கு எந்த பொம்பளை கோழுக்குமா சோறாக்கு தெரியுது. டிவி வேணுங்கிறத பரிமாறுறாங்களப்பா வீட்டுல. 6:30 மணிக்கு ஆனந்தராகம், 7 மணிக்கு சுந்தரி, 7:30 மணிக்கு கயலு, 8 மணிக்கு சிங்கப்பெண்ணு, 8:30 மணிக்கு வானத்தை போல, 9 மணிக்கு எதிர் நீச்சல், 9:30 இனியா, 10 மணிக்கு மிஸ்டர் மனைவி, 10:30 மணிக்கு அன்பே வா. 10:30 மணிக்கு என்ன வருது? அன்பே வா. 10:30 மணிக்கு மேல அன்பு வந்தா என்ன, வரலினா என்ன? குடும்பம் இன்னுக்கு வருமா? வரவே வராது. ஏன் தம்பி? இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ், அந்த பாலா பொண்ணா, அந்த ராஜபுல காண்டவன கூட்டிட்டு ஓடிட்டா திருச்செந்தூர் நகவனத்தை ஓடிக்கிட்டு தொலைலாம். அவன் நகவனை தூக்கிட்டு அவன் ஓடிட்டா. அப்புறம் கடைசியில அவ அத்த பையனை கட்டிட்டு வந்து வீட்டுல வச்சுக்கிறாங்க. ரெண்டு பேருக்கு டச்சுக்கு டச்சுக்கு. ஐயோ தம்பி, இந்த பாக்கி லட்சுமி அந்த கூறுகட்ட ராதிகை இத்தனை நாள் கழிச்சு மாசம் ஆயிட்டா. ஐயோ அத மோசமான பொம்பளை நினைச்சு அது மாசம் ஆயிடுச்சோ. அவ வெளி சொல்றதுக்கு வழி இல்ல. வாந்தி எடுத்துட்டே கிடக்குற மாமியா கறி கேக்குறாள், எனத்துக்கு வாந்தி எடுக்கிற, இது பித்த வாந்தி, பித்த வாந்தியா அது பெத்த வாந்தி. அவன் 56 வருஷம் முழுகிட்டு நிப்ப பாரு. ஆனா உலகத்திலேயே கோபி பண்ண சாதனை என்ன தெரியுமா தம்பி? என்னங்க? தாத்தா ஆனதுக்கு அப்புறம் அப்பா ஆனா பத்தியா, அதான் அவன் பண்ண ஒரே சாதனை. இதுதாங்க ஆண்களுடைய உழைப்பு. இதான் என் உழைப்பு. எங்க அந்த காலத்துல அப்படித்தானுங்க. ஏன் தம்பி அந்த இனியா? அது தெரியாதா? தெரியாது. அந்த மாமனார் காரியமா வீண் அங்கையாளம் சேர்ந்துட்டு கட்டி வச்சு கொண்டு போய் ரெண்டு கட்ட விட்டுட்டாங்க. அப்ப மிளகு பொடி போட்டு தப்பிச்சு ஒடியான்ட்டு நேத்து சாமியின் கையில போற. எதிர்நீச்சல் என்னதான் ஆகுது? அந்த எதிர்நீச்சல் அவ ஸ்போர்ட்ஸ் விளையாட போயிட்டா, எல்லாம் சேர்ந்து தொழில் ஆரம்பிக்கலாம்னு உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன தொழில் பண்றதுன்னு கேட்டாங்க. வாங்க 10 மாடு வாங்கி கொடுக்குற பால் கறந்து ஊத்துக்கணும்னு சொல்லிக்கிறேன். சுந்தரி கலெக்டர், சுந்தரி காலைக்கிட்டு அவன் செத்து போனான்ட்டு இருந்தா அவன் குத்துக்கல்லாட்டு வந்து நிக்கிறான். எப்படிக்கு குடும்ப என்ன? இதெல்லாம் யாரு பாக்குறா? பொம்பளை பாக்குறாங்க. இதே சபையில நான் கேக்குறேன், இந்த சீரியல் எல்லாம் பொம்பளை பாக்குறாங்க பொம்பளை பாக்குறாங்கன்னு சொல்லி அத்தனை சீரியலையும் ஆம்பளை நீ சொல்றியா என்ன நியாயம்னு கேளுங்க. நான் கேக்குறேன், அப்ப சீரியல் பாக்குறது நீயா பொம்பளைங்களா? நடுவர் அவர்களே, இந்தியாவை மாத்திர, தமிழ்நாட்டை மாத்திர, உலகடத்தை மாத்திர, அந்தியூரை மாத்திர, மில்லுமேட்டை மாத்திர, பவானி மாத்திர, கவந்தப்பாடி மாத்திரம்னு சொல்ற ஆம்பளைகள்ல கல்யாணத்துக்கு முன்னாலேயே மாத்தி போடுங்க. கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டின்னு ஒரு சண்டாளி வீட்டுக்குள்ள வந்துட்டா வந்துட்டா உன்னால டிவி சேனல் கூட மாத்த முடியாது. ஏன் வேற இப்ப ஐபிஎல் ஓடிட்டு இருக்குது, குறி ஸ்கோர் பாக்கலாம்னா ஸ்கோர் வேணுமா சோறு வேணுமாண்ணா? பொட்டாட்டு விட்டுட்டுப்பா பாத்ரூமுக்கு போறாங்க, விளம்பரம் போட்டாங்க. அட குடு, ஏதாவது செய்தி பாத்துக்கிறவங்க ரிமோட்ட கொண்டையிலே சொருவிட்டு போறா. அடி குடுக்கிறேன் மாத்தி போடுவேன். ஆம்பளைக்கு எப்ப கிடைக்குது ரிமோட்? எப்பப்பா கிடைக்குது ரிமோட்? 350 ரூபாய் நாம தானே கட்டி அழுகுறோம். ஆமா எப்ப குடுக்கறா தெரியுமா? ரிமோட்டா நாடகம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்தா நீ பாரு.
நாம பாக்கலாமனு 36 சேனலையும் மாத்தினா தம்பி, எல்லா சேனல்லையும் ரெண்டு கெல்ட்டு பயில வந்து உட்காந்துட்டு மருந்துகின்றானுவா. என்னன்னு வாலிப வயோதிப நண்பர்களே, உங்களுக்கான பிரச்சனைகளை நான் தீர்த்து வைக்க வாங்கடா பேராண்டிகளா. நீங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் மருந்து கொடுக்கறண்டா. சிறு வயசுல நீங்க வண்ண மருந்துக்கு நான் கொடுக்கறண்டா. திங்கக்கிழமை சேலை செல்வத்தில் இருப்போம், செவ்வாய்க்கிழமை நாமக்கல் லட்சுமியில் இருப்போம், புதன்கிழமை கரூர் வள்ளுவர்கள் இருப்போம், வியாழக்கிழமை அந்தியூர் தங்கத்தில் இருப்போம்ங்கிறானே. ரகசியம் பாதுகாக்கப்படும் வேற சொல்றானே. மருந்து விபிபி மூலம் அனுப்புறானாம். அப்படி என்ன தொலைஞ்ச என்னடா சமைத்து பாருன்னு தான் போட்டிருக்கிறேன். சமைக்க சமைக்க வீட்டுக்காரர்கள்லாம் யூரின் டியூப் போய் கிடக்குறான். எல்லாம் அன்னைக்கு என்னமோ செய்யறமுன்ட்டு அடுப்புல சட்டி வச்சா யூடியூப் ஆன் பண்ணிட்டு எண்ணெய் ஊத்தவும் ஊத்தியாச்சு ஊத்தியாச்சு, கல்ல பருப்பு போடவும் போட்டாச்சு போட்டாச்சு, மிளகா போடணும் வெங்காயம் போடணும் மிளகா போடணும் எல்லாம் போட்டாச்சு, உளுத்த பருப்பு போடவும் அதையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன போறதுன்னு தெரியல விளம்பரம் போட்டேன் சேனல்ல. இவ விட்டு முளைக்கு பூரா வடச்சட்டி பூரா தீ புடிச்சிட்டு கொண்ட முழங்குறாப்புல முழங்கு சமையலோட பூரா கருகுமனு கிடக்குது. நானு படுத்தது பயம் அப்பா ஊடு தீ புடிச்சிருச்சு தீ புடிச்சிருச்சுங்க. எந்திரிச்சு போய் பாக்குற வடச்சட்டி பூரா எரியுது சட்டி எரியுது. அறிவு கட்ட நாய் என்ன இப்படி பண்ணி வச்சுக்கிறீங்க மாமா? யூடியூப்ல அடுத்தது என்ன போறதுன்னு தெரியல அதனால விட்டுட்டோம்னா நடுவர் அவர்களே. ஆனா இதுக்கு ஒன்னே ஒரு பண்ணிருக்கணும் தம்பி, என்ன அந்த செல்ல தூக்கி அந்த அடுப்புலயே போட்டுருக்கணும். நடுவரவர்களை காத்தால எந்திரிச்சு அவசர அவசரமா தின்னு போட்டு வேலைக்கு ஓடுறோம். மத்தியானம் வெந்ததோ விதியோ டிபன் போச்சு இத்தனை நப்பி கொடுக்கற வாங்கி திங்கிறோம். ஒரு மனுஷருக்கு நிம்மதியான சோறப்போ அந்த நைட் சாப்பாடு தான். நைட்டு சோறு தான். அந்த சோத்தை எந்த பொண்டாட்டியாவது திருவாய் மூடிட்டு போடுறாளா? போடுறாள. தட்டத்துல சோத்தை போட்டதுக்கு அப்புறம் தான் நீ பாட்டுக்கு வார வீட்டுல என்ன நடக்குது உனக்கு தெரியுதா? தெரியுதா? ரசம் கொண்டு வார, மாங்காய் தனியா தேங்காய் தனியா புளி தனியா விடுறதா? அஞ்சு கண்டாலும் செலவு பண்ற, 50 கண்டாலும் செலவு பண்ற. நாமளும் ரெண்டு உள்ள பத்து வச்சிருக்கிறோம். உனக்கு எப்படித்தான் தொண்டையில சோறு இறங்குது? தயிர் கொண்டு வர. தயிர் கொண்டு வர. எறும்பு தயிர் வேணுமா பாக்கெட் தயிர் வேணுமா? பாலாவே ஊத்தி. நீ பால் தயிர் ஊத்து முதல்ல. நடுவரவர்களை அவ்வை பிராட்டி சொன்னா, கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிது, அதனிடம் கொடிது வறுமையில் நோய் கொடிது, அதனிடம் கொடிது அன்பில்லாத பொண்டாட்டி, அவகிட்ட சோறு வாங்கி திங்கறதே ஆலகால விஷத்தை விட கொடுமைன்னு சொன்னாலையா? இன்னைக்கு ஒருவர் சோறு கூட நிம்மதியா போடாத பொண்டாட்டி இருந்த என்ன தொலைஞ்சேன்னு கேட்கறேன்.